So the players can run for the middle. Okay. So sometimes when the students are too excited, they don't see they get hit. So that's where the coaches can help. Thank you, sir. It's a very exciting game. In a bit, later on, you will see the demo games, and I believe you guys will love the game. Okay, so before we start, I'll just show you a very quick video of what dodgeball was. This one, I was on TV in Singapore in 2000, welcoming me and being so friendly, so hospitable to me. If I'm going too fast, let me know. I will try to slow down. If you don't understand my English, I can't translate the title, but just ask, raise your hand. 9 PM on our sports arena. இண்டோர் ஸ்டேடியம் நம்ம பிளே பண்ணிட்டோம்னா ஏசியா பசிபிக்ல நம்மளோட ஸ்டேடியம் தான் இந்த இளைஞர்களோட அவங்களோட ஸ்டேடியம் நாங்கள் வேலை செய்யும் போது பறைகள் வந்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு பறை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரணும். அதே போல விளையாட்டு Southeast Asian Games, which is actually happening right now in the Philippines, but I've really retired from that coaching. அசோசியேஷனுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய திரு டியோ வந்து எனது நண்பர். அவர் இந்தியாவில் வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிற போது அவர் சொன்ன விஷயம் வந்து இந்தியா வந்து ஏஷியா பசிபிக் அந்த அளவில் நடந்த போட்டிகளில் இந்தியா 2017 பங்கெடுத்தது, அது பிறகு அந்த பங்கெடுப்பை பார்க்க முடியல அப்படின்னு சாதாரண பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த விளையாட்டை வந்து நம்ம உலக தரத்திலான அளவில், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாகவே நம்ம வந்து கொண்டு வரலாமே, நல்லா செய்யலாம் அப்படின்னு. இது வந்து இந்தியாவுடைய டாஜ் பிளாஸ்டேஷனுடைய மிஸ்டர் ப்ராசிங் வந்து அவங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காங்க. அவருக்குமே நாங்கள் மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்கோம், எங்களை ரொம்ப ஆர்வமாக வரவேற்கிறாங்க. அந்த ஒரு சூழலில் தான் இதை கொண்டு வரணும்னு நினைக்கிற போது மதுரையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். காரணம் அரவிந்தா மீரா ஸ்கூல் வந்து இந்த மதுரையில் வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியாகவே மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்து அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது தம்பி மூலமாக கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்டதுனால அதை இங்கேருந்து நம்ம தொடங்கலாங்கிறத நாங்கள் தீர்மானித்து இங்கே நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். இது காரணம் என்னென்னா உலக தரத்திலான அளவில் அந்த மாணவர்களை நம்ம வந்து பங்கெடுத்து வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு செல்வது தான் மிக பொருத்தமாக இருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் அந்த மாவட்ட கல்வி அலுவலரையும் நாங்கள் வந்து சந்தித்து அனுமதி கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்க ஏற்பாடு செய்கிற அடிப்படையில் தான் நமக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. இது இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த பயிற்சிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு டாஸ்பால் அசோசியேஷன் ஏற்கனவே இருக்குது, அதுபோல் கர்நாடகம் இருக்குது, எல்லாம் அவங்க எல்லாமே அவங்களால முடிந்தது நிறைய செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பள்ளிகளிலிருந்து தொடங்குவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் செய்தது தான் மதுரையில் இப்போ நாங்கள் கொண்டு வந்தது. அதுக்கு வந்து அரவிந்தா மீரா பள்ளியும் நம்மளது இப்போ செங்கதி சார் சிஇஓ சார் எல்லாமே அவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு முயற்சி, அவங்களுடைய உதவினால தான் இந்த அளவுக்கு எங்களால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இது சின்ன தொடக்கம் தான், அது அடுத்து இவங்க தான் வந்து அதை லீட் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற போகிறவங்க. இது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சிங்கிறது வந்து மீண்டும் வந்து அரவிந்தா மீரா பள்ளியும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் எல்லாமே என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னா மீண்டும் அவங்கள வரவழைச்சு அந்த நம்மளோட ஆசிரியர்களுக்கு வேண்டிய அந்த பயிற்சிகளை எல்லாமே கொடுப்பதற்காக அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த பயிற்சிகள் வழங்கப்படும், ஒரேபடியாக வழங்கப்படும். ஏன்னா இந்த ஒரு பயிற்சி மட்டுமே போதாது, உண்மையிலேயே தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்படும். அத்துடன் வந்து இதை வந்து நடுவர்களாக போட்டிகளுக்கு நடுவர்களாக என்னென்ன திறன்கள் வேணுமோ அதற்கான பயிற்சியுமே அவங்க வந்து கொடுப்பாங்க. அதற்காக வந்து திரு நியோ அவர்கள் அவர்களே தனி நிறுவனம் வைத்திருக்கிறாங்க சிங்கப்பூரில். ஸோ அதன் மூலமாகவே அவங்க வந்து சான்றிதழ் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த முறையுமே அவங்க வந்து ஆசிரியர் பங்கு பெற்றதுக்கு அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவதற்காகவே அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளோட ஆசிரியர்களுக்கு புதுதாக கிடைக்கிற போது நம்ம வந்து மதுரையிலிருந்து தமிழக தலைவர்கள் பங்கேற்று
இந்திய அளவில் பங்கேற்று உலக அளவில் நம்ம மதுரையை சார்ந்த மாணவர்கள் போவதற்கு ஒரு முதல் முயற்சியாக மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுடைய முயற்சியும் அரவிந்த் அம்பேத்கர் பள்ளியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அபிலாஷ் அவர்கள் சார்ந்து நம்முடைய மிஸ்டர் பரத் இது முன்னெடுத்து போகக்கூடிய அந்த டீம் பள்ளியினுடைய டீம் வந்து முன்னெடுத்து போகிறதுக்கு இவங்களுடைய முன்மாதிரியான முயற்சிகள் தான் அவங்களுக்கு முக்கியமான காரணம். அவங்களுக்கு மிகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஒரு டீம் அன்றைக்கி எத்தனை பேர் சார் வரும்?